हलो फ्रेंड्स एल्लारुम नल्ला इरुक्कींगला इन्नैक्कु कडाय चिकन अल्लदु कैप्सिकम चिकन एप्पडी ईसिया सेय्यिरदुन्नु पापोम वांगा किचन पोलाम ना ओरु 300 ग्राम अलवु चिकन ब्रेस्ट पीसस चिन्ना चिन्ना पीसा कट पण्णि वच्चिरुक्केन ओरु बौल्ल ओरु तेक्करंडी मिळगाय तूळ ओरु तेक्करंडी इंजी पूंडु काल तेक्करंडी ஏலம்பட்டை கிராம்பு தூள் சேக்கறேன் அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை நான் பிழியறேன் இந்த சிக்கன் ब्रेस्ट பீசஸ்க்கு நல்ல சுவையையும் நல்ல சாஃப்ட்னஸையும் தரதுக்காக தான் இந்த எலுமிச்சை பழம் புளியறோம் இப்போ தேவைக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இத ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம் இப்போ இதுல இந்த சிக்கன் பீசஸ போட்டு ஒரு அரை மணி நேரமாவது மாரினேட் பண்ணனும் அப்பதான் அந்த சிக்கன்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஏறி நம்ம வந்து கடாய் சிக்கன் பண்ணும்போது அட்டகாசமா இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நான் எப்படி செய்றேன் என்னென்ன பொருட்கள் சேக்கறேன்னு தெரியும் இப்போ மூடி வச்சிரலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ நான் கடாய் சிக்கனுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சங்க்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதி செவப்பு கடமளகா பாதி பச்சை கடமளகா அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் ஒரே சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் விடுறேன் ஒரு கடாயில எண்ணெய் சூடான உடனே நம்ம மாரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ போட்டு லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷமாவது இது வேகணும் ஈஸியா குக்க ஆயிரும் நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டுறலாம் இதுலயே உப்பு காரம் எல்லாம் இருக்கு உப்பு தேவனா பாத்துட்டு போட்டுக்கோங்க இப்போ பாருங்க அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டு வெந்து வருது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்படி வெந்து சூப்பரா வரும் இப்போ தக்காளி வெங்காயம் மட்டும் சேருங்க சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போடிங்கனா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சிக்கனோட சேர்ந்து சூப்பரா வெந்து வரும் அடுப்பு சிம்ல வச்சே வேகுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டா ஆன உடனே நம்ம கொஞ்சம் வந்து ஒரு கால் டு அரை தேக்கரண்டி உங்க காரத்துக்கு தக்க மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் தேக்கரண்டி சீரகத்தூள் கால் தேக்கரண்டி சோம்பு தூள் சேர்க்கணும் நல்ல மணமா இருக்கும் உங்களுக்கு மசாலா நிறைய வேணும்னா அரை தேக்கரண்டி கூட சேர்த்துக்கலாம் நான் ட்ரையா பண்றதனால கால் கால் தேக்கரண்டி சேர்க்கறேன் இப்போ ஒரு தேக்கரண்டி மல்லி தூளும் சேர்த்துக்கலாம் இப்படி மேல தான் சேர்க்கணும் இந்த தூள் வகைகள்லாம் முதல்ல சேர்க்க கூடாது இப்படி சேக்கும்போது அது ஒரு தனி சுவையும் மணத்தையும் தரும் இப்போ மூடி போட்டுறலாம் இந்த மசாலா வட மடங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஃபைனலா கேப்சிகம் சேர்த்துறலாம் ரெட் கேப்சிகம் அண்ட் கிரீன் கேப்சிகம் சேக்கறேன் உங்களுக்கு கிரீன் மட்டும் இருந்தா அது மட்டும் கூட சேர்த்தா போதும் இது சூப்பரா இருக்கும் ட்ரையா ஃப்ரைட் ரைஸோட பரிமாறலாம் சைடு டிஷா எதோட வேணாலும் பரிமாறலாம் வெரைட்டி ரைஸோடலாம் சும்மா கூட முழு மீலா சாப்பிடலாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரலாம் இந்த கேப்சிகமும் சாஃப்ட் ஆகி சூப்பரா கடாய் சிக்கன் ரெடி ஆயிட்டு பாருங்க தேவனா நீங்க மல்லிக்கீரை ஃபைனா சாப் பண்ணி மேலே போட்டு அலங்கரிச்சுக்கலாம் இது சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய கடாய் சிக்கன் அல்லது கேப்சிகம் சிக்கன் நிச்சயம் இந்த பகிர்வு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி